வணக்கம் மக்களே இந்தியன் ஏர் ஏர்ஃபோர்ஸு கீழே நடத்தப்படக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் ஆஃப்கேட் ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வருஷம் ஆஃப்கேட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு ஏர் ஃபோர்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்குது அதாவது ஃப்ளையிங் பிரான்ச் கிரவுண்ட் டியூட்டி பிரான்ச் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி மெட்ரலஜி என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரான்ச் இன்டேக் பண்ணுவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிளையிங் பிரான்ச் அண்ட் கிரவுண்ட் டியூட்டி பிரான்ச்லேயே என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி மெட்ரோலஜி என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கே எடுத்துப்பாங்க அந்த போஸ்டிங்கே வந்து இதுல இருந்து என்ட்ரி மூலியமா எடுத்துப்பாங்க இந்த என்ட்ரி மூலியமா நீங்க என்சிசியில் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அது மூலமா டைரக்ட் என்ட்ரி எடுத்துப்பாங்க ரிட்டன் எக்ஸாம் இல்லாமல் ஸோ அதை பத்தி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக தான் நம்ம பார்க்க போறோம் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா பிஃப்டீன் ஜூன்ல இருந்து ஃபோர்டீன் ஜூலை வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இன்னும் டேட் ஓப்பன் ஆகல ஓகேவா பிப்டீன் ஜூன்ல இருந்து ஃபோர்டீன் ஜூலை வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இதுக்கு இது எக்ஸாம் எல்லாம் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் தான் ஃபார் போத் மென் அண்ட் உமனுக்கு தான் இது எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணப்படும் அப்படின்னா நைன்டீன்த் செப்டம்பர் அண்ட் டுவெண்ட்டி செப்டம்பர் செப்டம்பர் மந்த் நைன்டீன்த்தும் செப்டம்பர் மந்த் டுவெண்ட்டி சாட்டர்டே சண்டே தான் வருது ஸோ அப்போ தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்படும் ஆஃப்கேட்டில் வந்து இப்போது ஆஃப்கேட் என்ட்ரி அந்த ரிட்டன் எக்ஸாம் மூலயமா நடத்தப்படக்கூடிய என்ட்ரி ஃப்ளையிங் ப்ராஞ்சுக்கு எஸ்எஸ்சியில் செவன்டி ஃபோர் வேகன்சியும் கிரவுண்ட் டியூட்டியில் டெக்னிக்கல் பிரான்ஞ்சுக்கு பிசியில் ஃபார்ட்டி கேட்டே ஃபார்ட்டி வேகன்சியும் எஸ்எஸ்சியில் டுவெண்ட்டி சிக்ஸ் கேட் வேக்கன்சியும் டோட்டலாக சிக்ஸ்டி சிக்ஸும் அதே போல் பிசியில் டுவெண்ட்டி த்ரீயும் எஸ்எஸ்சியில் சிக்ஸ்டீனும்னு சொல்லிட்டு இவ்வளோ வேகன்சி பிசிஎஸ்எஸ்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கிரவுண்ட் டியூட்டியில் நான் டெக்னிக்கலில் அட்மின் போஸ்டிங்க்கு பிசி டுவெண்ட்டி சிக்ஸும் எஸ்எஸ்சி சிக்ஸ்டீனும் எஜுகேஷனில் பிசி எயிட்டும் எஸ்எஸ்சி எயிட்டும் வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு அடுத்து ஏஇயில எல் அப்படின்னு சொல்லி இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா ஏஇஎல் அந்த எல் அப்படின்னா என்னன்னா எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரி அப்படின்னு அர்த்தம் ஏஇல எம்னா மெக்கானிக்கல் கேட்டகரின்னு அர்த்தம் ஓகேவா டெக்னிக்கல் அப்படின்னாவே இன்ஜினியரிங் படிச்சிருந்தா தான் அப்ளை பண்ண முடியும் நான் டெக்னிக்கல்னா மற்ற மற்ற என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அர்த்தம் அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபுல்லா நம்ம பார்க்கலாம் என்சிசியில் ஃப்ளையிங்க்கு ஓகேவா என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரியில் ஃப்ளையிங்க்கு டென் பர்சன்ட் ஆஃப் த சீட்ஸ் ஒதுக்கப்பட்டிருக்கும் பிசியிலிருந்து டென் பர்சன்ட் சீட்ஸும் எஸ்எஸ்சியிலிருந்து டென் பர்சன்ட் சீட்ஸும் ஒதுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி மெட்ரோலஜி என்ட்ரிக்கு வந்து கிரவுண்ட் டியூட்டியில் நான் டெக்னிக்கல் மட்டும்தான் இன்டேக் பண்ணுவாங்க அதில் அதே மாதிரி பிசிக்கு டென் போஸ்டிங்கும் எஸ்எஸ்சிக்கு டுவெல் போஸ்டிங்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு இதில் கொடுத்திருக்க முக்கியமான டிஸ்களைமர் என்னன்னா அந்த ஆர்கனைசேஷனுக்கு தேவையான அளவு தான் இன்டேக் பண்ணுவோம் இதில் கொடுத்துருக்க அளவு எக்ஸாக்டா இன்டேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது இதை விட அதிகமாகவும் வரலாம் குறைவாகவும் இன்டேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஓகேவா இந்த பிரான்சுக்கு வந்து ஆப்காட்ல இருக்கக்கூடிய இந்த இரண்டு பிரான்சுக்கும் இப்போதைக்கு எந்தவித இன்டேக்கும் எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ மேல நம்ம அந்த பிசி எஸ்எஸ்சி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா பிசினா பெர்மனண்ட் கமிஷன் அர்த்தம் அதாவது நீங்க ஒன் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா

வேணும்னா ஒரு நாலு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவ்வளோதான் இதுதான் அந்த பிசிக்கும் எஸ்எஸ்சிக்கான வித்தியாசம் அடுத்து நேஷனாலிட்டி இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறது எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா நேஷ்னாலிட்டி வந்து நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் ஏஜ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபார் ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு வந்து என்சிசி அண்ட் தென் ஆஃப் கட்டன்றி இந்த ரெண்டுக்குமே காமனா டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி கிரவுண்ட் டியூட்டில டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஜ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த மெரைட்டல் அதாவது மேரேஜ் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு கேண்டிடேட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் ஏஜ் கீழ இருக்கவங்க வந்து அன்மேரிடாக இருந்தால் தான் நம்ம இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணி செலக்ட் ஆக முடியும் டுவெண்ட்டி ஃபைவ் கீழே இருக்கவங்க அதே மாதிரி விடோஸ் இருக்காங்க பார்த்தீங்களா விடோஸ் வந்து விடோஸ் அண்ட் டைவர்ஸ் கேண்டிடேட்ஸ் ரெண்டு பேருமே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் இருக்கவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு பாஸ் பண்ணி இதை பார்த்துக்கோங்க டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த மெட்ரிகுலேஷன் டிகிரி சர்டிபிகேட்ஸ் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதில் என்ன இருக்கோ அதே தான் ஒரிஜினலாக இருக்கணும் ஆக்சுவலாக அதில் இருக்கிறதா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்லையும் இருக்கணும் அப்பதான் நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணி கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் இதர சில விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும் அதுவும் நீங்க வந்து அந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த பிடிஎஃப் ஐயல் வந்து நம்மளுடைய டெலக்ராம் குரூப்பில் போட்டு வச்சிருவேன் அது நீங்கள் எடுத்துக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் டெலக்ராம் குரூப்போட லிங்க் அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்ப்போம் ஃப்ளையிங் பிரான்சுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுத்துக்கணும் டென்த் ப்ளஸ் டூல அதாவது ப்ளஸ் டூ படிச்சிருப்பீங்க இல்லையா அதில் வந்து மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ்ல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்ஸ் எடுத்துக்கணும் கிராஜுவேஷன்ல அதே மாதிரி சிக்ஸ்டி பெர்ன்டேஜ் மார்க்ஸ் எடுத்துக்கணும் கிராஜுவேஷன் மூணு வருஷம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்துக்கணும் அதே மாதிரி இன்ஜினியரிங் படிச்சுங்கனாலும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது இன்னொரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கிரௌண்ட் டியூட்டில டெக்னிக்கல் பிரான்ஞ்சுக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரி ஓகேவா ஏஇ எல் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த எல் எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரி ஓகேவா அதுக்கு வந்து நீங்கள் அதுலேயும் அதே தான் டென்த்து ப்ளஸ் டூ அதாவது டுவெல்த்தில் வந்து பிப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுத்துக்கணும் ப்ளஸ் ஃபோர் இயர்ஸ் டிகிரி அதாவது கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் இன்ஜினியரிங்கில் அப்புறம் இன்னொன்னு சொல்லிருக்கு அசோசியேட் மெம்பர்ஷிப் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் என்ஜினியர்ஸ்ல நீங்கள் ஏதாச்சும் ஏ அண்ட் பி எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு இப்போது இந்த எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகிரில நீங்கள் வந்து என்னென்ன டிகிரி முடிச்சிருக்கலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இதை நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கோங்க அதாவது கிரவுண்ட் டியூட்டில டெக்னிக்கல் கேட்டகிரில என்னென்ன டிகிரி முடிச்சிருந்தா அதாவது எலக்ட்ரானிக்ஸ்ல அந்த எல்லாட்டில் கொடுத்திருந்த எல்லை டினோட் பண்றது இந்த எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்ல நீங்க என்ன டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த டிகிரிஸ் எல்லாம் இதை நீங்க பாஸ் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க அடுத்த அதே மாதிரி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ல மெக்கானிக்கல் கேட்டகரி ஓகேவா எம் பிரிக்கெட்ல எம் இருக்கு இல்லையா அது மெக்கானிக்கலை குறிக்கிறது இதுக்கும் அதே தான் பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் பிப்டி மார்க்ஸ் எடுத்துருக்கணும் பிளஸ் டூவில் ஃபோர் இயர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி அசோசியேட் மெம்பர்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸில் செக்ஷன் ஏஎன்பிஎ எஸாமினேஷன் கிளியர் பண்ணிங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் வச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுலேயும் டிசிப்ளின் இப்போ என்ன டிசிப்ளின்னா என்ன உங்களுடைய பர்டிகுலர் ஃபீல்டு என்ன நீங்கள் என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஏதாச்சும் இன்ஜினியரிங்கில் இந்த பர்டிகுலர் ஃபீல்டு முடிச்சுனிங்க அப்படின்னா இந்த ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து கிரவுண்ட் டியூட்டில நான் டெக்னிக்கலுக்கு வந்து நீங்கள் வந்து டென்த் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் அப்புறம் ஒரு கிராஜுவேட் டிகிரி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்டிங்க்கு ஓகேவா அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்டிங்க்கு ஒரு சில வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்டிங்க்கு இது முடிச்சிருக்கணும் அடுத்து எஜுகேஷனுக்கு வந்து டென்த் பிளஸ் டூ முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸோட அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் அந்த மெ மெட்ரோலஜி என்ட்ரி அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சயின்ஸ் ஸ்ட்ரீம் அதாவது மெட்ராலஜிக்கு வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் ரிலேட்டடாக மேக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக் ஜோக்ரஃபி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரி சயின்ஸ் ஸ்ட்ரீமும் சேர்த்து இந்த மாதிரி நிறைய முடிச்சிருந்தீங்க ஏதாச்சும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அடுத்து ரெண்டு சீட் இதில் வந்து லா குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த ஐஏஎஃஃப்ல இருக்கக்கூடிய லீகல் டியூட்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவதற்காக அந்த லா பேஸ்டான ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எடுத்துக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஜிபிஏவை வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து உங்களுடைய யூனிவர்சிட்டியில என்ன நாம்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை வச்சு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இன் டூ டென் பண்ணி அப்படியே டேரெக்டாக பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பாயிண்ட் தான் அந்த ஃபைனல் இயர்னு போட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இதை பாஸ் பண்ணி வச்சு நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட் வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இதுக்கு அப்ளை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஆல்ரெடி மினிஸ்டரி ஆஃப் டிஃபென்ஸ்ல இருந்து டிபார் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்ளை பண்ணாலும் கேன்சல் பண்ணப்படுவீர்கள் அடுத்து கிரிமினல் சார்ஜஸ் அதாவது ஆல்ரெடி கேஸ் ஃபைல் ஆகி கிரிமினல் சார்ஜஸில் இருக்கவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்டை பாஸ் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து சரி இவ்வளோ எல்லாமே தெரிஞ்சாச்சு இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அதை பத்தி ஒரு பெரிய பேரா ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத தயவு செஞ்சு அந்த பிடிஎஃப்ஐல டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பண்ணுங்க ஏன்னா அதுல பக்கவா தெளிவாக நீட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு ஏழு பக்கம் இருக்கு அதை பத்தி முழுசா சொல்லிகிட்டு இருந்தா அந்த வீடியோவே ரொம்ப இன்னும் டைம் எடுத்துடும் அவ்வளோ வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஆல்ரெடி இது டைம் இழுக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லுவதனால இன்னுமே நேரம் அதிகமாக தான் கருதப்படும் எடுத்துக்கொள்ளப்படும் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை அடுத்து இதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃபார் த ஆஃப்ட் என்ட்ரி எக்ஸாமுக்கு என்சிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபீஸ் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அடுத்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலா இப்போ இந்த ஃப்ளைங் பிரான்ச் அதெல்லாம் விட்டீங்க அதெல்லாம் விட்டுருங்க கிரவுண்ட் டியூட்டியில் டெக்னிக்கல் பிரான்ச் மட்டும் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து எப்படின்னா ஆஃப்கேட் அண்ட் இன்ஜினியரிங் நாலேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எக்ஸாம் வைப்பாங்க ஓகேவா மற்ற எல்லாத்துக்குமே ஒரே எக்ஸாம் தான் ஃப்ளையிங் பிரான்ஞ்சுக்கு கிரவுண்ட் டியூட்டியில் நான் டெக்னிக்கலுக்கு மெட்ரோலஜி என்ட்ரி இதுக்கு எல்லாமே என்சிசி என்ட்ரி இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் தான் ஆஃப்கேட் எக்ஸாம் மட்டும் தான் அதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் நடக்கும் ஓகேவா ஆனால் இதுல வந்து கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆஃப்கட் அண்ட் தென் இன்ஜினியரிங் நாலேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எக்ஸாம் நடக்கும் ஆஃப்கட்ல பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எல்லாத்துக்கும் நடக்கும் மாதிரி ஒரு செடியூல் கொடுத்துருக்காங்க நைன்டீன் செப்டம்பர் அண்ட் தென் டுவெண்ட்டி செப்டம்பர் நடக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சாட்டர்டே அண்ட் சண்டே தான் நடக்கும் ரிப்போர்ட்டிங் டைம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க எக்ஸாம் எவ்வளோ நேரம் கண்டக்ட் பண்ணப்படும் அப்படிங்கறது எல்லாமே கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங் நாலேஜ் டெஸ்ட்டும் அதே அன்னைக்கு மதியானம் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணிடுவாங்க ஓகேவா அந்த கிரவுண்ட் டியூட்டியில டெக்னிக்கல் கேட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஜினியரிங் நாலேஜ் டெஸ்ட் மதியம் கண்டக்ட் பண்ணப்படும் ஆஃப்கட் காலையிலும் மதியம் இகேடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்ஜினியரிங் நாலேஜ் சிஸ்டம் கனெக்ட் பண்ணும் ஒரே நாளில் நடந்துடும் அடுத்து ஆஃப்கேட் வந்து சிலபஸ் என்ன அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் வெர்பல் எபிலிட்டி நியூமெரிக்கல் எபிலிட்டி Reasoning அப்படின்னு சொல்லிட்டு இந்த Military ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும் இதுதான் வந்து உங்களுக்கான சிலபஸ் அப்போ டூ ஹார்ஸ் பண்ணுவாங்க ஹண்ட்ரட் கொஷின் த்ரீ ஹண்ட்ரட் அதே மாதிரி இன்ஜினியரிங் நாலேஜ் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி கேட்கப்படும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கடக்ட் பண்ணுவாங்க ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு கனெக்ட் பண்ணப்படும் ஒரு கொஷினுக்கு த்ரீ மார்க்ஸ் ஓகேவா அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் எவ்வளோ அப்படின்னா ஒன் தேர்ட் இஸ் த நெகட்டிவ் மார்க்கிங் எக்ஸாம் எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம் தான் எம்சிக்யூ தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் கனெக்ட் பண்ணுவாங்க அடுத்து சிலபஸ் இன்டெப்தாக கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பாஸ் பண்ணி வச்சு இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க இங்கிலீஷ் எப்படி இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் எப்படி இருக்கும் நியூமிக்கல் அபிலிட்டி ரீசனிங் அது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நியூமரிக்கல் அபிலிட்டி மட்டும் மெட்ரிகுலேஷன் லெவலில் இருக்கும் ஓகேவா லெவன்த் டுவெல்த் அந்த ரேஞ்சில் இருக்கும் கொஷின்ஸ் எல்லாமே கொஷினோட ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி மற்ற ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மற்ற கொஷின்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கிராஜுவேஷன் லெவல் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஆன்லைனில் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா அந்த இப்போ இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த வெப்சைட்டில் எல்லாமே ஃப்ரீ டெமோ டெஸ்ட் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வச்சு எடுத்து பார்த்து டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம் ஓகேவா டெஸ்ட் லொக்கேஷன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை புதுச்சேரி அண்ட் தென் திருநெல்வேலி புதுச்சேரி நம்ம பக்கம்தான் அதனால் புதுச்சேரியின்னு சேர்த்திக்கிட்டேன் ஸோ இந்த விஷயம் எல்லாம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள ஸோ நம்மளுடைய நியர்பை ஸ்டேட்டான கேரளா பேங்கு கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்லையும் ஒரு சில சென்டர்ஸ் இருக்கு அதுவும் பண்ணி வச்சிருக்கேன் பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் லெவல் அதாவது ஆஃப்கேட் எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க ரிட்டர்ன் எக்ஸாம் எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டுக்கு நீங்க வந்து நேரில் போய் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க அது மூலியமா செலக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேவா கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் டிக்ளேர் சக்ஸஸ்ஃபுல் இன் ஆன்லைன் ஆஃப்கேட் வில் பி கால்ட் அட் ஒன் ஆஃப் ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டு இந்த ஏர் ஃபோர்ஸ் செலக்ஷன் போர்டில் கால் பண்ணப்பட்டு உங்களுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே நடப்போம் நடக்கப்படும் என்சிசியில் என்சிசி என்ட்ரி அண்ட் தென் மெட்ரோலஜி என்ட்ரி வந்து டைரக்ட்லி கால் ஃபர் த ஏஎஃப்எஸ்பி டெஸ்டிங் அட் ஒன் ஆஃப் த ஏஎஃப்எஸ்பி சென்டர்ஸ் அவங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்காது டேரக்டா கால் பண்ணப்படுவாங்க சென்டர்ஸ் எங்க இருக்குன்னா டேராடூன் மைசூர் கர்நாடகா வாரணாசி இந்த நாலு இடத்துல தான் இருக்குது ஓகேவா பிளையிங் பிரான்ச்சில் இப்போ நம்ம வந்து பிளையிங் பிரான்ச் கிரவுண்ட் டியூட்டியில் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பிரான்ஸ் பார்த்தோம் இல்லையா ஃப்ளையிங் பிளையிங் இருக்கவங்க வந்து டேராடூன் மைசூர் வாரணாசி இந்த மூணு இடத்துல மட்டும் ஆப் பண்ணிக்க முடியும் சூஸ் பண்ணிக்க முடியும் காந்தி நகர் சூஸ் பண்ண முடியாது ஓகேவா ஏஎஃப்எஸ்பி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே தான் டே டு வென்யூவும் அவங்களே செலக்ட் பண்ணி சொல்லணும் ஓகேவா இப்படி தான் வந்து ஏஎஃப்எஸ்பி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணப்படும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் தனியாக கண்டக்ட் பண்ணப்படும் அதே போல் டேட்டூஸ்க்கு ஒரு சில ரூல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் தென் நார்கோட்டிக்ஸ் அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இந்த பாடி அதை பற்றின ஒரு சில டீடெயில்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டெஸ்டிங் அட் ஏஎஃப்எஸ்பி அதாவது அந்த ஏஎஃப்எஸ்பி ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டில் வந்து எப்படி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டேஜில் கண்டக்ட் பண்ணப்படும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறதும் செகண்ட் ஸ்டேஜில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கறதும் ஃப்ளையிங் ப்ராஞ்சுக்கு வந்து என்னென்னலாம் ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் கொடுக்கப்பட்டிருக்கு இது பாஸ் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு மட்டும் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இது ஒரே ஒரு கதை எழுத முடியும் உங்கள் லைஃப் டைம்லேயே ஒரு கதை எழுத முடியும் அதுக்கு மேலே எழுத முடியாது ஒன்ஸ் ரிஜெக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா இனிமேல் உங்கள் வாழ்நாளில் இந்த ஃப்ளையிங் டெஸ்ட் ஃப்ளைங் பிரான்ச்சில் நீங்கள் போய் ஜாயின் பண்ண முடியாது இந்த டெஸ்ட் மூலிமா ஓகேவா இதுதான் முக்கியமாக வேணும்னு சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் ஃப்ளைிங் ப்ரான்ஸுக்கு என்ன டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்யூட்டரைஸ்டு பைலைட் செலெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேவா நம்ம வந்து ஒன் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த ஆஃப்காட் எக்ஸாம் மூலியமாக செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா இன்டர்வியூ டேட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியாது ஒன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது ஓகேவா ட்ராவல் அலவன்ஸும் கொடுக்கப்படும் ஒரு சிலருக்கு கொடுக்கப்படும் ஒரு சிலர் கொடுக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத படித்து பார்த்துக்கோங்க பாஸ் பண்ணி வச்சு ட்ரைனிங் இப்போ நீங்கள் எல்லாமே செலக்ட் ஆகிட்டீங்க ஏஎஃப்எஸ்பியும் க்ளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே செக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணப்படும் ஒரு டேட்டில் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணப்படும் அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்கறதான் இந்த இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இமேஜ் ஓகேவா போ ஃபார் ஃப்ளை அண்ட் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு செவன்ட்டி ஃபோர் வீக்ஸ் ட்ரைனிங் இருக்கும் ஓகேவா அண்ட் தென் கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ட்ரைனிங் இருக்கும் இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே ஜாப் எல்லாமே அமையும் ஓகேவா இந்த ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு அது அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயமே ஃபிசிக்கல் கண்டிஷனிங்க்கும் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் பார்த்துக்கோங்க ரன்னிங் ஸ்கிப்பிங் புஷ்அப்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷனோ இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் சம்மந்தமாகவோ இல்லை அட்மிட் கார்டு சம்மந்தமோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி பார்த்துக்கலாம் அதே போல் ஏஎஃப்எஸ்பி சென்டர் அலாட்மெண்ட் பற்றின உங்களுக்கான டவுட்டோ இல்லை டேட் ஆஃப் இன்டர்வியூ பற்றின டவுட்டோ அதாவது ஃபஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஆஃப்கட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நடத்தப்படக்கூடிய ஏஎஃப்எஸ்பி டெஸ்ட்டில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய ரெண்டாவது அந்த பீன் இருக்கு பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் டைமிங் வந்து எப்போ இருந்தப்போ வரைக்கும் மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அதே போல ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் இருக்கும் மண்டே டு ஃப்ரைடே தான் இருக்கும் எக்ஸப்ட் க்ளோஸ்ட் ஹாலிடேஸ் ஓகேவா மற்ற ஹாலிடேஸ் தவிர சாட்டர்டே சண்டேவும் இருக்காது மற்ற ஹாலிடேஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் அதுலேயும் இருக்காது இந்த டைமிங்கில் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் உங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ்க்காக ஒரு சில ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பற்றி நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த பிடிஃப்ஐல டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப்ஐ நம்மளுடைய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு தயவு செஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் மெடிக்கலி ஃபிட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா அப்ளை பண்ணுறதும் வேஸ்ட்டாக போய்டும் ஓகேவா அப்பண்டிக்ஸ் ஏ தான் அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் பற்றின ஒரு ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஃபை கன்யூஸான ஃபைல் தான் ஒரே ஃபைல் தான் கீழே இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பேஜஸ் தாண்டி இருக்கும் அடுத்து அதே மாதிரி ஹைட் அண்ட் வெயிட் பேராமீட்டர் சம்மந்தமான ஒரு சில டீடைல்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இவ்வளோ தான் நான் சொன்னு நினச்ச விஷயம் எல்லா விஷயமே உங்களுக்கு சொல்லிட்டேன் ஃபிஃப்டீன்த் ஜூன் டூ ஃபோர்டீன் ஜூலை வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இன்னும் ஓப்பன் பண்ணல ஓப்பன் பண்ணக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் மக்களே நன்றி மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூவரசன் நன்றி வணக்கம்